இதெல்லாம் எதுவுமே நான் செய்கிறதில்ல. எனக்கு ஒரு உணர்வு குவியல் இருக்குது எப்போதுமே. நேற்று நீங்கள் தியானம் சொன்னப்போ கூட நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை வெளிப்படுத்தினேன். இந்த உணர்வு குவியல் வர்றது இயல்பா, அதை அதை அதில் இருக்கணுமா அப்படின்ட்டு, அதில் தொடர்ந்து நான் இருக்கிறதா வேணாமா? இல்லை, அதாவது உங்களுக்கே தெரியும் உணர்வு குவிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை எல்லாத்தையுமே டிசிபேட் பண்ணி விட்டுறதா நல்லது. எங்கேயுமே குவிஞ்சிருக்கக்கூடாது. இப்போ தியானத்தினால வந்து குவிதல் ஏற்படும், குவிதல் தான் ஏற்படும். அதை வந்து நம்ம டிசிபேட் பண்ணுறது தான் நல்லது. செயல்கள்லையோ அதுகள்லையோ நீங்கள் அதை அப்படி வெளியே திறந்து விடுறது தான் நல்லது. ரொம்ப குவிஞ்சிக்கிட்டே வந்ததுன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அதை பண்ணாமல் விடுறது கூட நல்லது தான். அழுத்தமாக இல்லையா? ஆனால் உணர்வா இருக்காது. உணர்வா இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுங்க. அது பிளசண்டா இருந்ததுன்னா ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா வச்சுக்கிடுங்க. அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, ரொம்ப நன்றி. நம்ம தியானங்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அது இப்போ இன்னைக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுக்க போறேன். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோஸ். அது அது வந்து ஒரு அளவு தான் பண்ணணும். அளவுக்கு மீறினா கொஞ்சம் கிளாஸ் தண்ணி குடிச்சுடுங்க. எப்போ பண்றதுக்குனால ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டுடுங்க. ஏன்னா அந்த பிராணாயமம் பண்ணும் பொழுது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணால் கூட பெரிய அளவில் பண்ண வேண்டியல. 10 நிமிஷத்துக்கு கடக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிக்கிடலாம். அடுத்தாப்பில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம சுவாசம் வந்து வலது நாசிலையும் ஓடும், இடது நாசிலையும் ஓடும். நீங்கள் இடது நாசில் ஓடுறது நல்லது. அதுனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இடது நாசியில் ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பிராணாயாமத்தை பண்ணால் நல்லது. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்காரும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிடுங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு பண்ணலாம், செல்ஃபோன் பார்த்துட்டு பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மட்டும் உட்காரணும். நல்லா செஸ்ட்லாம் நல்லா விரிஞ்சு சுருங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வயிறும் விரிஞ்சு சுருங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிடணும். இந்த வலது கால் மேலே இடது காலம் வச்சுக்கிடணும். வலது காலம் இடது காலம் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த சுவாசம் அப்படி இடது பக்கமாக மாறிக்கிடும். வலது பக்கமாக மாறினாலும் கூட இடது பக்கமாக மாறிடும். அந்த நிலையில் நீங்கள் இந்த பிராணாயம் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் உடம்பால் உள்ள ஹீட்டு உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா சில பாடிக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஹீட்டெலாம் ஒன்றும் வரல, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைன்னுட்டு இருந்தாலும் அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது ரொம்ப ஹீட் ஆகுது, ஹீட்டு தொந்தரவாக இருக்குங்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் பண்ணிவிடலாம். அப்புறம் வேறு ஏதாவது கேட்க வேண்டியிருக்கோம். ஒரு தடவை பண்ணிங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு 1/2 hour வரைக்கும் ஆக்ஷன் பண்ணிவிடலாம். பிறகு அதுக்கப்புறம் இந்த ஒரு கேப் விட்டு ஒரு ஒரு நாளைக்கு டோட்டலாக வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் கூட பண்ணலாம். எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ நல்லது. அது உங்கள் பாடிக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அதை பார்த்துக்கிடுங்க. அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா கூட்டிக்கிடனா கூட்டிக்கிடுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தரமாக பண்ணலாம். எப்பவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாக ஒரு நாளைக்கு பண்ணுனான்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிடும். ஏதாவது உள்ள உடம்பில் ஏதாவது மோசமான அம்சங்கள் இருந்தாலும் கூட அதை சரி பண்ணிடும். அதனால் இது ஒன்றுமே வந்து உங்களை வந்து ஒரு நல்ல நார்மல் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிராணாயமே போதும். அந்த உடலை குளிச்சு பண்ணுறதுக்கு இவர் இந்த ரகுராம் அவர் கூட சொல்லித்தருவார். இப்போ டைம் இருக்கும்போது சொல்லி தருவார். இந்த சீத்தளி பிராணாயமான்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நாக்கை சுருட்டி வச்சுட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? அதை வந்துட்டு நீங்கள் யாராவது தெரிய வேணுங்கிறவங்க அவர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. இல்லை, 1/2 hour ஸ்டேஜுக்கு மேலே வேண்டாம். ஒரே நேரத்தில் 1 மணி நேரம் பண்ணுறேன்னு எல்லாம் வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு 4 உணர்வு ஒன்று இருக்கும். அந்த 4 உணர்வு எங்கே இருக்குன்னு சொல்லி ரொம்ப தேடி அலையக்கூடாது. எங்கே இருக்கிற மாதிரி நமக்கு சும்மா ஒரு உத்தேசமாக எங்கே இருக்கிற மாதிரி தோணுதோ அதையே நான்ட்டு பிடிச்சிக்கிடுங்க. இது இதுக்கு தள்ளி இதுக்கு பின்னால் இருக்குமோன்னுலாம் சொல்லி தேடிட்டு துளாவக்கூடாது. ஒரு மேம்போக்காக நான் இதுதான் நான்கிற மாதிரி தெரிகிறத பிடிச்சிக்கிடுங்க. அந்த நான் மேலே நம்முடைய கவனத்தை குவிக்கணும். இது நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து கவனத்தை குவிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இது கவனத்தை குவிக்கிறதுக்குள்ள பிராணாயம் ஒரு தியானம். அந்த நான்கிறது வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தெருவில் எத்தனை ரூபா போகிறாங்க, நம்ம வந்து இதை யாரும் எப்படி போகிறா என்னெண்டிலாம் ஒன்றும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம ரோட்டில் தான் இருக்கிறோம், என்ன எத்தனை ரூபா போகிறாங்க அவங்க கவனிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரே இதில் நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அவர் நடந்து போகிறார். நம்ம கவனம் வந்து அவர் மேலே தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி நடந்து போகிறாருங்கிறதுல தான் இருக்கும். மற்றவங்க கூட எத்தனை பேர் போகிறாங்கங்கிறது கூட கவனிக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணுறாருங்கிறதுல இருக்கும். அதே மாதிரியே அந்த நான்கிறத வந்து அதுதான் இறைவனே அதுதாங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அதுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கிறதே கூட தேவைப்படாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கவனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இந்த நான்கிறத வந்து இறைவன்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் உள்ள
ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த நான்னிட்டு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிடும். அந்த ஆட்டோ ஃபோக்கஸ்லையே நீங்கள் எவ்வளோ நேரம் மேக்சிமம் இருக்க முடியுமோ அந்த நிலையிலேயே இருந்துட்டு நீங்கள் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுதான் வந்து கொஞ்சம் தியானத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான தியானம். இப்போ எனக்கு வந்து இந்த பரவச நிலையெல்லாம் ஏற்பட்டது இந்த தியானத்தில் வந்தது தான். இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னங்கன்னா சிலவங்களுக்கு சித்துக்கள் கூட ஃபார்ம் ஆகும். ஏன்னா எனக்கு ஃபார்ம் ஆகலை, ஆனால் இதே தியானத்தை பண்ணணும் ஒருத்தருக்கு சித்து ஃபார்ம் ஆகிட்டு எல்லாத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் என்ன இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் கூட ஒருத்தர் அவருக்கு வந்துட்டு. இப்போ நான் என்ன சொன்னேன் இவ்வளோ நேரமும் சித்துக்கள்னோடனே எப்படி பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அது வேற, அதான் நான் நிட்டு சொல்லி உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியுதுல நான் நிட்டு. கண்ணை திறந்துட்டோம்னாலும் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டோம்னாலும் பண்ணுங்க, நான் நிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் நீ தெரிகிற இடத்த கவனிங்க. உங்களுக்குள்ளே தான், உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தானே நான் இருக்கு, உங்களுக்கு வெளியே இல்லைல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற நான் எங்கே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா முக்கியமானது, கவனிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது முக்கியமானது. இதுதான் வந்து இந்த உலகத்தையே உற்பத்தி பண்ணி உலகத்தையே நிர்வாகம் பண்ணி பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த நான்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு கற்பனை தான், அந்த கற்பனையை நீங்களே உங்களுக்கு நீங்களே அது உண்மைங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு நானே ஃபீல் பண்ணுறீங்களா நான்கிற இதயம்னு சொன்னால் அப்புறம் அப்படி தேடிக்கிட்டே இருக்கணும், இதயம் எங்கே இருக்குன்னு தேடணும். உண்மையிலே உங்கள் தாட்டில் தான் வருது, தாட்டில்னா நானே கிடையாது, உங்கள் தாட்டில் தான் நான்கிற அம்சம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள், எங்களுக்கு எங்கே ஃபீல் பண்ணதோ முடியுதோ அதை பண்ணுங்கள். முதல்ல முன் நான் எங்கே இருக்குங்கிறத நீங்களை கண்டுபிடிங்க, ரொம்ப சிரமப்படாதுங்க. மேம்போக்காக எங்கே நான்கிறத ஃபீல் பண்ண முடியுமோ அதை பாருங்க. இல்லை உங்கள் நண்பர்கள்ட்டே கேளுங்க, கேட்டுட்டு இது நீங்கள் உங்கள் சாதாரண விஷயம் தானே. நான்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது நான் ஐடென்டிஃபை பண்ணவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேளுங்க, இல்லை கூட வந்திருக்கிறவங்ககிட்ட கேளுங்க. கேட்டுக்கிட்டே ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா முக்கியம். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனத்தை அதிலேயே வைங்க. நாளைக்கே நீங்கள் ஒரு சித்த புருஷராக வந்துடலாம். அப்படி வந்தால் தான் நீங்கள் கவனிப்பீங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்.